ஜனங்கள் சாபத்தினால வேதனைப்பட்டு கலங்கி தவிக்கிறதை இயேசு பார்த்தார். ஐயோ, இந்த சாபத்துல இருந்து என் மக்களுக்கு விடுதலை கொடுக்கணும், நானே சாபமாகட்டும், அந்த சாபம் என் தலையின் மேலே வரட்டும் என்று முள்முடியாக அந்த சாபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையில் அவர் மரிக்கும் பொழுது நமக்காக சாபமானார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. உங்க சாபத்தை மாற்ற, உங்களுடைய குடும்பத்தின் சாபத்தை மாற்ற, அதிலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள ஒரு வழி இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ரத்தம். அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த சாப கட்டு அறுக்கப்பட்டு அது ஆசீர்வாதமாக மாறிவிடும். மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் டிபி கட்டிகள் மறைவதாக, இயேசுவின் நாமத்தில் தைராய்டு கட்டிகள் மறைவதாக, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப வீசின் ப்ராப்ளமாக இருக்கும், என்னால் வாய் வழியாக தான் சுவாசிக்க முடியும், என்னால் மூச்சையே விட முடியாது. மூக்கு வழியாக சுவாசிக்க முடியாதா? சுவாசிக்கவே முடியாது, வாய் வழியாக தான் நான் மூச்சு விடுவேன். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நான் எந்த ஒரு கூலிங்கான பொருள் கூட என்னால் சாப்பிட முடியும், ரொம்ப கஷ்டப்படுவேன் நான். இப்போ அங்கிள் சொன்னாங்க, சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்னோடய இருதயத்தில் கையை வச்சு ஏசப்பாக்கு நான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். நான் என்னை விட்டு ஏதோ போடதை நான் உணர்ந்தேன். நான் ஏசப்பா கொடான கொடி நன்றி சொல்லி வெளியேறி போன உடனே அற்புதமான விடுதலை கரந்தட்டியே சுக நன்றி சொல்லுங்க. God bless you. வயிற்றுல கட்டி இருந்தது, முதுகுல ஒரு கொழுப்பு கட்டி இருந்தது. உங்களுக்கு எந்த இடத்துல கட்டி இருந்தோ அங்க கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நான் வயிற்றுலயும் முதுகுல ரெண்டு இடத்துலயுமே கை வச்சு ஜெபம் பண்ணேன். இது இப்போ எனக்கு 10 கிலோ கட்டியிருக்குன்னு சொன்னாங்க வயிற்றுல. 10 கிலோ டாக்டர் செக் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ எனக்கு வந்து கையை வச்சு ஜெபம் பண்ணும் போது கண்ணு ஏதோ ஒரு வெளிச்சம் வந்தது மாதிரி இருந்தது. உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு, சிலுத்து போன மாதிரி. எப்படி சொல்றது, ஒரு படப்படப்பா உடம்பு, ஏதோ என்ன விட்டு போன மாதிரி ஒரு அற்புதம் ஆண்டவர் நடத்தினாரு. முதுகுல கை வச்சாலும் அந்த கட்டி இல்ல, வயிற்றுலயும் கட்டி இல்ல. 10 கிலோ சைஸ் இருக்குன்னு சொன்னாங்களா? ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ரெண்டு கட்டி முதுகில வயிற்றுல, அவர் ஆண்டவருடைய வல்லமை வெளிச்சம் இறங்கிச்சு. பார்த்தாங்க இவ்வளோ வெளியேறி போயிட்டு அற்புத சுகம், எவ்வளோ பெரிய அற்புதம். எல்லாம் கரந்தட்டியே சுக நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19:17-18 வசனங்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்று சொல்லப்படுகிற கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுடைய சிலுவை மரணம். இயேசு கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டவராய் இரத்தம் வடிய வடிய அந்த சிலுவையில் தொங்கி மரித்தார்.
நாம் யாவரும் அறிந்திருக்கிற ஒரு காரியம் இது ரோமருடைய ஆட்சி காலம் இயேசுவின் நாட்களில் உலகத்தின் பல நாடுகளை ரோமர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள் அந்த அரசாங்கம் கொடூரமான குற்றம் செய்கிறவர்களுக்கும் அரசாங்கத்துக்கு விரோதமாய் கலகம் செய்கிறவர்களுக்கும் கொடூரமான தண்டனைகளை கொடுத்து வந்தார்கள் அதில் ஒன்றுதான் சிலுவை மரணம் என்பது ஒரு மனிதனை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டால் அவனை மனம் போல அடித்து வேதனைப்படுத்தி சித்தரவதை பண்ணுவார்கள் யாரும் அவனுக்காய் பரிந்து பேச முடியாது அவன் எந்த சிலுவையில் அறையப்பட வேண்டுமோ அந்த பார மர சிலுவையை தோளின் மேலே வைத்து வீதி வழியா இழுத்து கொண்டு போவார்கள் பார்க்கிற மக்களுக்கு மத்தியில் ஒரு அவமானத்தை அது அவனுக்கு உண்டாக்கும் எல்லாரும் அவனை அவமானப்படுத்தி வேதனைப்படுத்துவார்கள் பரிகாசம் பண்ணுவார்கள் ஜனங்கள் வருகிற போகிற இடத்தில் நகரத்திற்கு கொஞ்சம் புறம்பே மெயினான ஒரு இடத்துல கபாலஸ்தலம் என்கிற இடத்துல தான் எருசலேமில் சிலுவையில் அறைந்து தொங்க விடுவார்கள் அவன் செய்த குற்றத்தை எழுதி சிலுவையில் வைத்து விடுவார்கள் அந்த பக்கமாய் வருகிற போகிற மக்கள் அவனை பரிகாசம் பண்ணி ஏளனம் பண்ணுவார்கள் அது ஒரு பக்கம் அவனை வேதனைப்படுத்தும் அவனுடைய கைகளில் கால்களில் ஆண் அடிக்கப்பட்டு இரத்தம் அடிந்து கொண்டே இருக்கிறபடியினால் மரண வேதனை அனுபவித்து அவன் ஜீவனை விட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கொடிதான மரணம் தான் சிலுவை மரணம் என்பது ஆனால் இயேசு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் இப்படித்தான் அவர் இரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு மரிப்பார் என்பது இந்த சம்பவம் நடப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி மூலமாய் 53ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டது தேவன் மனிதனாக வந்து இப்படி பாடுபட்டு இரத்தம் சிந்தி மறித்து உயிரோடு எழும்ப வேண்டும் அதுதான் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிற காரியம் என்று வேதத்தில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசிகளாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது அதுதான் இங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏன் வானாதி வானங்களை உண்டாக்கின தேவன் இப்படி ஒரு கொடூரமான மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் அந்த சிலுவையில் அறையப்பட வேண்டும் இயேசுவை யாருமே சிலுவையில் அறைந்து கொண்டுவிட முடியாது அவர் கடலின் மீது நடந்தவர் காற்றையும் கடலையும் அதட்டினவர் மரித்தோரையும் உயிரோடு எழும்ப பண்ணினவர் யார் அவரை சிலுவையில் அறைந்து விட முடியும் ஆனால் இயேசுவை தன்னை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனங்கள் சொல்லுகிறது இயேசுவே தம்மை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் நான் அந்த சிலுவையில் இரத்தம் சிந்தி மறிக்கட்டும் நான் இந்த பாடுபடட்டும் என் இரத்தம் சிந்தப்படட்டும் என்று அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார் அவருடைய உயிரை யாரும் எடுக்க முடியாது யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார் என் ஜீவனை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை திரும்ப எடுத்துக்கொள்ளும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று அதன்படி அவர் தன் ஜீவனை கொடுத்தார் 3ஆவது நாள் மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்தார் தன் ஜீவனை திரும்ப எடுத்து கொண்டார் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் இதெல்லாம் வேதத்தில் அவர் சொல்லி இருக்கிற காரியம் ஏன் அவர் நமக்கா சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் உங்களுக்காக கலாத்தியர் 1:4 சொல்லுகிறாரு நமக்காக மனுக்குலத்திற்காக உங்கள் ஒவ்வொருவருக்காக எனக்காக இயேசு சிலுவையில் மரிக்க பாடுபட தன்னை ஒப்பு கொடுத்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே நீங்கள் கிறிஸ்தவராய் இருக்கலாம் கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம் ஒருவேளை கடவுள் நம்பிக்கை அற்றவராக கூட இருக்கலாம் உங்களுக்காகவும் இயேசு சிலுவையிலே மரிக்கத்தனை ஒப்பு கொடுத்தார் உங்களுக்காகவும் சிலுவை சுமந்தார் உங்களுக்காகவும் சிலுவையில இரத்தம் சிந்தினார் எனக்காக ஏன் அவர் மரிக்க வேண்டும் இன்றைக்கு அதைத்தான் வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு சாபத்தினால் உண்டாகிற பாதிப்புகளை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு எனக்கு அன்பானவர்களே சாபம் இது நிறைய பேருடைய வாழ்க்கையிலே பாதிப்பை கொண்டு வருகிறது நிறைய பேர் அதை அறியாமல் இருக்கிறோம் அதை பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கிறோம் இயேசு சிலுவையில் சாபத்தை சுமந்துட்டார் நமக்கெல்லாம் சாபம் கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இயேசு பாவத்தை சுமந்துட்டார் பாவம் இல்லாமல் போயிட்டா நீங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தா தான் பாவத்திலிருந்து விட்டதில்லை
சாபத்தை அவர் சுமந்தது உண்மை. அந்த சாபத்துக்கான காரணத்தை உணர்ந்து சில வேண்டை வரும்பொழுது தான் சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சாபத்துக்குள்ளாக இருப்பதை பார்க்க முடிகிறது. உபாகமம் 28:15 ஆண்டவர் கொடுக்கிற முழு ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கிறது. 16:68 வரைக்கும் பாருங்கள், சாபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சாபத்தினால் வரக்கூடிய வியாதிகள், சாபத்தினால் வரக்கூடிய மென்டல் டிப்ரெஷன், சாபத்தினால் வரக்கூடிய சரும நோய்கள், சாபத்தினால் வரக்கூடிய தீராத வியாதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. அது சாபத்தின் விளைவாய் வரக்கூடிய காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் அதை உணர்ந்து கொள்வதே இல்லை. சாபம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சில பாவங்கள் சாபத்தை கொண்டு வந்துவிடும். சில பாவங்கள் சாபத்தை கொண்டு வந்துவிடும். அதான் வேதம் சொல்லு. 3-4 வரைக்கும் நான் விசாரிப்பேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 20:5 வாசிக்கும் போது, யாத்திராகமம் 34 சொல்லுகிறார், ஒரு தகப்பனுடைய பாவம், ஒரு மனிதனுடைய பாவம், சில பாவங்கள், எல்லா பாவங்களும் அல்ல, சில பாவங்கள் சாபமாகிவிடும். சாம் ஜபத்துற அண்ணன் ஒரு சமயம் ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. சென்னையில் ஒரு நாள் கோடம்பாக்கத்தில் ஆபீஸுக்கு ஒரு ஆள் வந்தார். தாசில்தாராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர், கிறிஸ்தவர். அவர் வந்து அண்ணனை பார்க்க வந்தபோது அவர் சொல்லியிருக்கிறார், புது வீடு கட்டியிருக்கிறார். 2,00,000 ரூபாயில் புது வீடு கட்டினார். புது வீட்டுக்கு பிரதிஷ்டை பண்ணி பாஸ்டர்மால கூப்பிட்டு ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி வீட்டுக்குள்ளே போயிட்டார். வீட்டுக்குள்ளே போய் ஒரு வாரத்துக்குள்ளே அவருடைய வாலிப மகள் அதே வீட்டுக்குள்ளே தற்கொலை பண்ணி விட்டாள். அது அவரை ரொம்ப பாதித்து விட்டார். ஒரு புது வீடு கட்டியிருக்கிறோம், குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைத்தால் தன்னுடைய வாலிப மகள் தற்கொலை பண்ணி மறித்து விட்டாள். அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியல, அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, பெரிய போராட்டம். சாம் ஜபத்தரன்ட்டு ஜெபிக்கிறதுக்கு வந்திருக்கிறார். இந்த விஷயத்தை சொன்னவுடனே அவளுக்கு ரொம்ப துக்கம். புது வீடு கட்டியிருக்கிறாங்க, இப்போ அது மகளுடைய மரணம் எவ்வளோ பெரிய துக்கம். அப்போ அவங்க கேட்டாங்களா, நான் ஓப்பனாக ஒரு காரியம் உங்கள்கிட்ட கேட்குறேன், சொல்கிறீங்களா? சொல்லுங்கள் பிரதர். நீங்கள் 1,000,000 பெரிய வீடு கட்டியிருக்கிறீங்க, அதில் எவ்வளோ பணம் லஞ்ச பணம், எவ்வளோ பணம் லஞ்ச பணம், உங்கள் சம்பாத்திய மாத சம்பளம், அது எவ்வளவு லஞ்ச பணம் எவ்வளோ இருக்குது அந்த வீடு கட்டினதில்ல? அவர் கொஞ்சம் யோசித்தார். இப்படி டைரெக்டாக கேட்பாங்கன்னு நினைக்கல. அவர் சொன்னார், பாதி பணம் என் சம்பளம், பாதி பணம் லஞ்ச பணம் தான் பிரதர். ஒத்துக்கொண்டார். கிறிஸ்தவர், சர்ச்சுக்கு போகிறவர், வீடெல்லாம் பிரதிஷ்டை, நல்ல பாட்டு பாடி ஜபத்தோடு நடக்குது. அண்ணன் சொன்னாங்க, சாபம், எந்த ஒரு மனிதனும் லஞ்சம் கொடுக்கும்போது தனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பெற்றுக்கொள்ள ஒரு அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்கும்போது ஆசீர்வதித்து கொண்டு கொடுக்க மாட்டான், சபித்து கொண்டே கொடுப்பான். எனக்கு நியாயமாய் வர வேண்டிய ஒரு நன்மை கூட, நீதியை கூட அநியாயமாய் லஞ்சம் வாங்கி இவங்க ஏமாத்துறாங்களேன்னு சபித்து கொண்டே கொடுப்பான். அந்த சாபம் உங்களை பாதிக்கும், உங்களுடைய தலைமுறையை பாதிக்கும். அதனால தான் ஒரு காரணமும் இல்லாமல் உங்கள் பிள்ளையை தாக்கி விட்டது சாபம். இனி உங்கள் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது, சாபம். நிறைய கிறிஸ்தவங்க உணராமல் இருக்கிறோம். எப்படியும் வாழலாம், ஜெபம் பண்ணா போதும், அந்நிய பாஷை பேசினா போதும், பாட்டு பாடினா போதும்னு நினைக்கிறேன். இல்லை, சாபத்தினோட இன்றைக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய குடும்பம் இருக்கிறாரு. ஏன் பிரச்சனை மாற மாட்டேங்குது, ஏன் ஜெபம் பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது, ஏன் ஜெபம் பண்ணினாலும் ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குது, இந்த பிரச்சனை மாற மாட்டேங்குது? யோசிக்கணும், சாபத்தின் விளைவாக இருக்கலாம். அவர் கேட்டா, நான் என்ன பண்ணணும் பிரதர், இப்போ தப்பு பண்ணிட்டேன், சாபம் வந்துட்டு என்ன பண்ணணும்? நீங்கள் சாபத்தை விடுதலை பெற விரும்புகிறீங்களா? ஆமாம், ஒரே வழி, அந்த வீட்டை விற்றுருங்க. வீட்டை விற்றுட்டு பாதி பணம் லஞ்ச பணம்ன்றீங்கள, இனி லஞ்சம் வாங்க கொடுத்த ஆளை தேடி கண்டு போய் நீங்கள் திரும்பி கொடுக்க முடியாது. சகையை திருப்பி கொடுத்தா, அநியாயமாய் வாங்கினது உண்டானால் திருப்பி கொடுக்குறேன். அப்போ தான் சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. சகையை வீட்டில் ரட்சிப்பு சும்மா வராது, சரிப்படுத்த வேண்டிய காரியத்தை சரிப்படுத்தணும். அண்ணன் சொன்னாங்க, பாதி பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்துருங்க, அந்த பாதி பணத்தில் சின்னதாக ஒரு வீடு கட்டுங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக குடியிருக்கலாம், அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். சரின்னு அவர் ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, சில பாவங்கள் சாபமாக வெளிப்பட்டுவிடும். சமுதாயத்தை பாதிக்கிற பாவங்கள், லஞ்சம் வாங்குவது, ஊழல் பண்ணுவது, இதெல்லாம் தேசத்தை பாதிக்கிற விஷயம், மக்களை பாதிக்கிற விஷயம், அது துன்மார்க்கம் என்று வேதம் சொல்லுகிறாரு. தனிப்பட்ட மனிதன் செய்கிற பாவர்கள் மதுபானம், விபச்சாரம், மேசித்தனது அவனுக்கு உள்ள காரியம். ஆனால் மற்றவர்களை பாதிக்கும்படியான பாவம், சமுதாயத்தை பாதிக்கிற பாவம், அது சாபமாய் வெளிப்படும்.
உடனே அது நடக்காது அது நாலு தலைமுறையாய் தொடரும் ஒருவேளை இரண்டாவது தலைமுறையில் அது வெளிப்படக்கூடும் ஒருவேளை நானாவது தலைமுறையில் அது பாதிப்பை உண்டாக்க கூடும் உடனுக்குடன் தண்டனை வராதபடியால் மனிதனுடைய உள்ளம் பாவம் செய்ய துணிகரம் கொள்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு செய்தா நாளைக்கு வந்தராது ஆனால் அந்த மனிதன் துணிகரமாய் நினைக்கிறான் வேதம் சொல்லுகிறது அந்த சாபம் தொடரும் என்பதாய் சாபத்தினால் உண்டாகிற விளைவுகள் இருக்கத்தான் செய்கிறார் அதனால பாருங்க சாபத்துக்கு பரிகாரம் பரிகாரம் சொல்லி தான தர்மம் பண்றது பல காரியத்தை செய்வதெல்லாம் மக்கள் செய்றாங்க எது செய்தாலும் சாபம் போகாது சாபத்தை மாற்றுவதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவர் சிலுவையிலே நமக்காக சாபமானார் தலையிலே முள்முடி சூட்டுவது சாபத்தை குறிக்கும் இயேசுவுடைய தலையில தான் சிலுவையில் அறையப்படும் ஒரு முள்முடி சூட்டினார்கள் மத்தேயு 27 அதிகாரம் 29 30 வசனத்திலே பார்க்கிறோம் முற்கள் சாபத்தை குறிக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது ஆரம்பத்தில் அவர் முற்களை உண்டாக்கவில்லை வேத வாஸ்து பாருங்க 3 அதிகாரத்துல தான் மனிதன் பாவம் செய்து பூமி சபிக்கப்பட்ட போது 3 அதிகாரம் 17 18 வசனத்துல இனி ஒண்ணுமத்தம் பூமி சபிக்கப்பட்டு இருக்கும் இனி முள்ளையும் குறுக்கையும் அது முளைப்பிக்கும் முற்கள் அது சாபத்தை குறிக்கும் ஜனங்கள் சாபத்தினால வேதனைப்பட்டு கலங்கி தவிக்கிறதை இயேசு பார்த்தார் ஐயோ இந்த சாபத்திலிருந்து என் மக்களுக்கு விடுதலை கொடுக்கணும் நானே சாபமாகட்டும் அந்த சாபம் என் தலையின் மேலே வரட்டும் என்று முள்முடியாக அந்த சாபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார் கல்வாரி சிலுவையில் அவர் மரிக்கும் பொழுது நமக்காக சாபமானார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு உங்க சாபத்தை மாற்ற உங்களுடைய குடும்பத்தின் சாபத்தை மாற்ற முன்னோருடைய பாவத்தினால் வருகிற சாபமாய் இருக்கலாம் விக்கிரக ஆராதனையினால் வரக்கூடிய சாபம் மனுஷனை வணங்குவதன் மூலமாய் வருகிற சாபம் சமுதாயத்திலே மற்றவர்களுக்கு தீமை செய்வதனால் உண்டாகிற சாபங்கள் இந்த மாதிரி பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபம் இருக்கிறாரு அதை எல்லாம் மாற்ற சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினார் சாபத்தினுடைய பாதிப்பு இப்பமும் இருக்கிறாரு ஆனா அதிலிருந்து இயேசு விடுதலை தருகிறவர் சில நோய்கள் தொடர்ச்சியாக சில குடும்பத்தில் வியாதி இருக்கும் பரம்பரை வியாதி இப்போ டாக்டர்கிட்ட போங்க உங்களுக்கு இந்த வியாதி என்ன உடனே உடனே உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி சொல்லுங்கள் உங்கள் தாத்தா கறிச்சா அப்பா கறிச்சா உங்களுக்கு இருக்குதா பார்க்குறாங்களா இல்லை இப்போ எல்லாம் அதை கேட்குறாங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு இருந்தால் அந்த நோய் தொடர்ந்து வரும் சந்ததியாக தொடரும் இது சாபத்தினுடைய ஒரு விளைவு சாபத்தினுடைய ஒரு காரியம் அதிலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள ஒரு வழி இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ரத்தம் அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த சாப கட்டு அறுக்கப்பட்டு அது ஆசீர்வாதமாக மாறிவிடும் ஆம் பிரியமானவர்களே பெரம்பூர்ல நடந்த கூட்டத்துல ஒரு சகோதரி தாயார் வந்தாங்க 30 வருஷமா கண் பார்வையில் அவங்களுக்கு பஸ்ஸினுடைய நம்பர் கூட தெரியாதான் யார்கிட்ட கேட்க நம்பர் என்ன எந்த ஊருக்கு போகுது அப்படிதான் பஸ்ஸில் ஏறுவாங்களா 30 வருஷம் கண்பார் இவ்வளோதான் தெரியும் அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியாது ஆட்களே தெரியாது ரோட்டில் நடக்கிறதுக்கு பயம் 30 இயர்ஸ் வேதனை அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு மாத்திரம் இல்லை அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் அந்த பாதிப்பு ஹோல் ஃபேமிலிக்கு அந்த பாதிப்பு அது சாபத்தினுடைய விளைவு அந்த கூட்டத்தில் வந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க எனக்கு விடுதலை வேணும் இந்த சாபக்கட்டில் இருந்து அவங்க மேடையில் வந்து சொன்னாங்க ஒரு வல்லமை இறங்கினரு நான் மயங்கி விழுந்துட்டேன் என்னை விட்டு ஒரு ஆவி வெளியேறி போச்சுரு நான் எழும்ப நான் பழிச்சேன்னு எல்லாம் எனக்கு தெரிகிறது தெளிவாக என்னால் பார்க்க முடிகிறது அந்த சாபக்கட்டு அறுக்கப்பட்ட உடனே கண் பார்வை வந்து விட்டது அந்த சாபத்தை இந்த விடுதலை இயேசு தான் கொடுக்க முடியும் இயேசு என்கிற அந்த தகப்பனுக்குள்ள நம்ம வந்துட்டா அவருடைய பிள்ளையா நம்ம மாறிட்டா சாபம் ஆசீர்வாதமாய் மாறும் அந்த இயேசுடைய ரத்தத்தினாலே சாப கட்டுகள் அறுக்கப்படும் எனக்கு அன்பானவர்களே சாபம் என்று ஒன்று இருக்கிறது இயேசு சிலுவையிலே நமக்காய் சாபமானார் சில பாவங்கள் சாபமாய் தொடரும் சில வியாதிகள் சாபமாய் தொடரும் சாபத்தின் நிமித்தமாய் உண்டாகிற வியாதிகளும் இருக்கிறது நாம் அதை அறிந்து சிலுவையண்டை வந்து இந்த சாபத்தின் விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கும் போது அற்புதமான விடுதலை இந்த மாதிரி பாதிப்புகளை நீங்க வந்திருக்கலாம் ஐயோ இதை தொடர்ந்து வருது சந்ததியாய் வருது இந்த வியாதி இந்த சாபம் இந்த பிரச்சனை இந்த வறுமை சந்ததியாக வருகிறது எனக்கு ஒரு விடுதலை வேணும் என் பிள்ளைகளாவது நல்லா இருக்கணும் அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன் இயேசு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் உங்களுடைய சாப கட்டுகளை அறுத்து அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சாபத்தில் இந்த விடுதலை பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் உங்களோட
இன்னைக்கு பேசி இருக்கிறார்ல வசனத்தை கேட்டீங்க. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிறவர். உங்கள் பிரச்சனைக்கு காரணம் என்ன? சில காரியம் என்ன காரணம்னே குழம்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல, எதனால் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கணும், தொடர்ச்சியாக ஏன் இந்த மாதிரிலாம், ஒரு ஆசீர்வாதமே இல்லையே நினைக்கிறீங்களா? சாபமாக இருக்கலாமோ? வசனம் சாபத்தை குறித்தும் பேசுகிறாரு. இயேசு சிலுவையிலே நம்முடைய சாபத்தை கூட சுமந்தார் என்று வேதத்தில் வாசித்தோம்ல. அப்போ நம்முடைய சாபத்தை அவர் சுமந்தார்னு என்ன அர்த்தம்? சாபம் என்கிற ஒரு காரியம் மனுக்குள்ளத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிறாரு. அப்போ ஏதோ ஒரு காரியம் சாபமாய் தொடர்ந்து வந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். சிலருக்கு ஜெனரேஷன் கர்ஸ், பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சாபம். அந்த சாபம் வந்துட்டால் சிலருக்கு பரம்பரைய வியாதி தொடரும், வறுமைகள் தொடரும், நஷ்டங்கள் தொடரும், இழப்புகள் தொடரும், அவமானங்கள் தொடரும், அப்படியே பாதிப்புகள் 3-4 தலைமுறை வரைக்கும் கூட தொடரும். அது மாதிரி சாபத்தினால் உண்டான பாதிப்புகள் இருக்கலாம். எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். இனி நீங்கள் சாபத்துக்குள்ளே இருக்குன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் விடுதலை பெற என்ன செய்யணும்? இயேசு என் சாபத்தெல்லாம் சுமந்துட்டா நீ விசுவாசிக்கணும். 2வது, இயேசுவே என் சாபத்தை சுமந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி உங்களுடைய ரத்தத்தின் வல்லமினால் இந்த சாபக்கட்டை அழித்து போடுங்க, அதை எடுத்து போடுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டா ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்திருவார். ஒருவேளை சில சாபத்துக்கான காரணம் தெரிஞ்சுனா மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இப்போ ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் சாபக்கிரியைகள் இருக்கிறதா நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் கை வைத்து கொண்ட ஆண்டவரே, என் குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபம், என் மேலே இருக்கிற சாபம், என் பிள்ளைகளை தொடர்கிற சாபம், இந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும், நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறோன்னு சொல்லி என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும். சரி, அப்படியே கண்களை மூடுங்க. இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. தகப்பனே, இந்த மகனுக்காக, மகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறப்பா. சாபத்தினால பாதிக்கப்பட்டு ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி 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 உன் பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறதை நீர் பார்க்கிறீர். நீர் சிலுவையில் சாபமானதை நினைத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க நீர் சாபத்திற்கு பரிகாரி ஆகிய சிலுவையில் உமை பலியாய் கொடுத்தீர், அதை நினைத்தருளுவீராக. இப்பொழுது உடைய ரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். அந்த சாபத்தில் கிரியை செய்கிற பொருளாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். உம்முடைய ரத்தத்தை அவள் மேலே தெளித்த நான் ஜெபிக்கிறேன். எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். சாபத்தின் வல்லமைகள் விலகி போகட்டும். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்று முதல் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கட்டும். சகல நோய்களும், சகல பாவ கிரியைகளும், சகல ஆண்டவரே இழப்புகளும் வேதனைகளும் நீங்கி போனதற்காய் நன்றி. இனி அவருடைய வாழ்க்கையில நன்மையும் ஆசீர்வாதமும் சுபிட்சமும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்துட்டாரு. உடைய சாபத்தை எல்லாம் மாத்திட்டார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய சிலுவையை பார்த்து எனக்காக சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிங்களப்பா, நன்றி ஆண்டவரேன்னு அவரை துதிங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதை காண்பீங்க. இயேசுவில் நிலைத்திருக்கணும். அப்போ தான் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை, ஆசீர்வாதம், சுகம் நிலைத்திருக்கும். அதுக்கு தினம் வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும். பெரிய புக்காக இருக்கிறது எப்படி வாசிக்க நினைக்க வேண்டாம். இது இங்கே புதிய ஏற்பாடு மட்டும். இயேசுவனுடைய வாழ்க்கை வரலாறு முதல்ல வாசிக்க ஆரம்பிங்க. பின்பகுதியில் கொஞ்சம் பக்கங்கள் தான் இருக்கும். தினம் ஒரு அதிகாரம் வாசித்தீங்கன்னா போதும், ஈஸியாக நீங்கள் வாசிக்க முடியும். அதனால் டெய்லி ஒரு அதிகாரம் வாசித்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார் தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 6282211. தொலைபேசி எண் 0463922002. 24 மணி நேர ஜப உதவிக்கு 0463922000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.